ப்ரோ 50 பீஸ் கபி ஃபிஷ் கேட்டிருப்பீங்க ப்ரோ, நல்லா கலர்டா இருக்கும், சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தாலும் நானே உங்களுக்கு ரேட் அடக்ஷன் பண்ணிருப்பேன். சரியா ரைட், அடுத்து கொஞ்சம் பேர் வரும் வரும் அதுமே தரேன். மேல் ஃபீமேல கலந்து இருக்கும் ப்ரோ. த்ரெட் ஃபின் டேட்டா 6 பீஸ் கேட்டிருப்பீங்க ப்ரோ, 6 பீஸ் நல்லா த்ரெட் இருக்கும் பாருங்க. ஆ ப்ரோ, 2 பீஸ் ஆஃப் சிஎம்எஸ் ஆல்கேட் கேட்டிருப்பீங்க ப்ரோ, சேம் சாலிகேட் 2, அப்புறம் 4 பீஸ் ஆஃப் ஸ்னேல் கேட்டிருப்பீங்க. எல்லாமே லைவ் செக் பண்ணி தான் போடுவேன், ஸோ ரொம்ப ப்ராப்பராக வரும். இவங்களாம் இம்போர்ட்டட் அசிசியன் ஸ்னேல், ஸ்னேல் ஈட்டிங் ஸ்னேல் சொல்லுவாங்க. அப்புறம் இதில் 2 பேர் ஆஃப் சில்வர் டிப் டெட்ரா, அப்புறம் 2 பீஸ் ஆஃப் பிளட்ஃபின் டெட்ரா, அப்புறம் 2 பீஸ் ஆஃப் ஹாக்கி ஸ்டிக், எல்லாமே பேர் பேர் அந்த மாதிரி போட்டுருக்கேன். தென் 4 பீஸ் ஆஃப் ரெட் ஜிப்ரா கொடுத்துருப்பேன், 2 மணி கேட்டிருப்பீங்க, நாளாக போட்டுருப்பேன் சரிங்களா. தென் 2 பீஸ் ஆஃப் 100 கிராம் ஃபுட் பேக், 30 ஃபுட் 2, ஓகே இது எல்லாமே உங்களுக்கு ப்ரோ. கோயம்புத்தூர் உங்களுக்கு ஓஎஸ் நம்ம ரோஸ்டல் பீட்டா பியூர் கேட்டிருப்பீங்க ப்ரோ, எவ்வளோ மட மடா இருக்கும் டெய்லர் இது ஒன்று ரோஸ்டல் பீட்டா, அது ஒன்று. அதுக்கடுத்து காலையில் கட்டுற 20 பீஸ் கேட்டிருப்பீங்க, இந்த பேக்கில் ஒரு 10 பீஸ், இன்னொரு பேக்கில் 10 பீஸ் கட்டிருப்பேன். ஆக்சுவலாக ஒரே பேக்கில் கட்டலாம், கட்டணும்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் தெரியும், ஸோ அதனால் பிரிச்சு கட்டியிருக்கேன். அது எல்லாமே டபுள் ஏர் பேக்கிங், இதுக்கு மேலே ஒரு கவர் வந்துடும், லேமினேட் வேறு பண்ணிடுவேன் ஸோ வெளியே, ஸோ இன்னும் பெஸ்ட் பேக்கிங்ல வரும். இவங்களாம் கொஞ்சம் ப்ரீமியம் இருக்கும், பட் ரொம்ப ரீசனல் பிரைஸ்ல உங்களுக்கு சீப்பாக தான் கொடுத்துருக்கேன் சொல்ல போனால். ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு ப்ரோ 100 பீஸ் பீட்டாஸ் கேட்டிருப்பீங்க ப்ரோ, கோயம்புத்தூர் ஒரு பார்சல், அப்புறம் சென்னைக்கு ஒரு பார்சல் வரும் ப்ரோ, பீட்டா ஃபிஷஸ் எல்லாமே. பரத் ஒரு 15 பீஸ் ஆஃப் ரோசி பார்பி கேட்டிருப்பீங்க ப்ரோ, பட் உங்களுக்கு கூடவே போட்டுருப்பேன், ஒரு 17-18 கிட்ட இருக்கும். அப்புறம் 80 பீஸ் ஆஃப் ஜீப்ரா கேட்டிருப்பீங்க, இதில் ஒரு 90 பீஸ் கிட்ட இருக்கும், இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருப்பேன் சும்மா ஒரு சின்ன கிஃப்ட் மீதி ஃபுல்லாக. 100 பீட்டா பீஸ் இதில் இருக்குது ப்ரோ, ப்ராப்பராக பேக் பண்ணிருப்பேன். 2 பீஸ் ஆஃப் ஆர்டிசி கேட்டிருப்பீங்க ப்ரோ, இது ஒரு பீஸ் அப்புறம் இது ஒரு பீஸ் சரிங்களா, இது நல்லா ஒன்று பெருசாக இருந்துச்சு ஸோ அதை போட்டுருந்தேன் ப்ரோ. பிளாக் கபியில் ஒரு 20 பீஸ் கேட்டிருப்பீங்க ப்ரோ, மேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஒரு 2 பீஸ் கம்மியாக இருந்துச்சு, ஸோ ஃபீமேல் ஒரு 4 கிட்ட எக்ஸ்ட்ரா சம்திங் போட்டிருப்பேன், நிறையவே இருக்கும் சரிங்களா, செம குவாலிட்டி எல்லாமே. பீட்டாஸ் மட்டும் கேட்டிருப்பீங்க ப்ரோ, ஒரே ஒரு டம்போ ஏர் பிளக்கார்டு ப்ரோ, அப்புறம் நீமோ கேண்டி பிளக்கார்டு 2, சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம மட்டும் எல்லாமே, ரொம்ப ரீசன் பிரைஸில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். தென் இது ஒரு பீட்டா, இது ரெண்டுமே உங்களுக்கு. அப்புறம் ஃபீமேல் பீட்டா வேறு 5 மணிக்கு கேட்டிருப்பீங்க, என்ன நல்லா ஸ்டாக் இருந்துச்சு உங்களுக்கு, அதே பிரைசிங்க்கு ஒரு 6-7 லிட்டருக்கு நினைக்கிற கூட இருக்கும். ஆமாம், 5 கூட இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு சேஃபாக நம்ம டபுள் பாக்ஸிங்கில் பேக் பண்ணிட்டு உள்ள டபுள் ஏர் ஆஃப் கவர் கொடுத்துருக்கு, வெளியே இவ்வளோ புஷியாக வருது, மேலே இவ்வளோ ப்ரெஷர் வச்சாலும் உள்ள இருக்க ஃபிஷ் ஒன்றும் ப்ரெஷர் பண்ணாது, அந்த மாதிரி அப்புறம் உள்ளே டபுள் ஏர் ஆஃப் கவர் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு ஃபிஷ் வாங்கலாம் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி பேக் பண்ணுறோம், ஸோ ரொம்பவே சேஃபாக வரும், வெயில் மட்டும் வைக்கலாம். அப்படி உங்கள் ஊரில் வெயில் அடிக்கிற தர்மோகல் பாக்ஸ் நிறையா நம்ம ஷாப்ஸில் இருக்குது, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஒரே பீஸில் ஆனால் கேட்டுருங்க, நல்ல பெரிய சைஸ் ஆகலாம் இது, ஒரு 18 சைஸ் இருக்கும் இருக்கும், 12 பீஸ் ஃபீமேல் பீட்டா கேட்டுப்போமா, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுருப்பேன் சரியா, இதெல்லாம் ஃபீமேல் பீட்டாஸ். அப்புறம் டம்போ ஏர் பீட்டா ஒன்று, எல்லாம் 60 பீஸ் நான் கொடுத்துருக்கேன், ஆக்சுவலாக எங்கள் ரேட் கூட நீங்கள் கொடுக்கலாம் வாங்கி ரீசெல் பண்ணாமே. அப்புறம் பிளக்கார்ட் ரெண்டு கேட்டுருப்பீங்க, இந்த கலர் பிளக்கார்ட் ஒன்று, அப்புறம் இந்த கலர் பிளக்கார்ட் ஒன்று, இதெல்லாம் 60-65 தான் கொடுத்துருக்கேன் வாங்குற குவாண்டிக்கு வந்தப்ப. ஆ ப்ரோ, ஜீப்ராஃபிஸ் 20 கேட்டுருப்பீங்க ப்ரோ, பட் ரெண்டு ஒரு 12 ஜீப்ரா தான் இருந்துச்சு, பேலன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பிளாட்டியும் கோல்டு ஆட் பண்ணியிருப்பேன் ப்ரோ. அப்புறம் ரோசி பார்ப் ஒரு 20 பீஸ் கேட்டிருப்பீங்க, 24 பீஸாக சம்திங் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அப்புறம் இந்த இது ஒரு 20 பீஸ்க்கு கபி ஃபீட் வச்சிருப்பேன், இதெல்லாம் நார்மலாக இதுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம், சின்ன ஒரு ஃபிஷ் அதனால் இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஆக்சுவலாக 50 சம்திங் போயிட்டு இருக்கு, ஜஸ்ட் நம்ம ஹோல் சைட் தான் கொடுத்துருக்கு ரீட்டில். ப்ரோ நீங்கள் 3 பீஸ் ஆஃப் ப்ளூ கார கேட்டிருப்பீங்க ப்ரோ, ப்ளூ கார 3 பீஸ் வேறு 30 சில்லர் தான் போடுவேன், உங்களுக்கு 3 பீஸ் 100 தான் கொடுத்துருப்பேன் ப்ரோ. தர்ஷன் உங்களுக்கு 4 பீஸ் ஆஃப் பல் மாலி கேட்டிருப்பீங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும், சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் பல் மாலி. அப்புறம் 2 பீஸ் ஆஃப் போலார் கார கேட்டிருப்பீங்க, பேபி சைஸ் பேபினா ஒரு 1 இன்ச் கிட்ட இருக்கும், ரொம்ப பேபினால இவங்க ஃபுல் சைஸ் 2.5 இன்ச் தான் வளருவாங்க, அது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ் தனித்தனியாக பேக் பண்ணிருக்கேன் பாருங்க. அப்புறம் 2 பீஸ் ஆஃப் பேபி ஆஸ்கர் இவங்களா ஒன்றா பேக் பண்ணிக்கலாம், பேபி ஆஸ்கர் 2. அதுக்கடுத்து லில்லி பிளான்ட் ஒரு 50 ரூபா பிளான்ட் ஒன்று கேட்டிருப்பீங்க, 50 ரூபா பிளான்ட் உங்களோட காலி ஆயிடுச்சு, மற்ற எல்லாருக்கு நீ 80 100 இருக்கு, நல்ல பெரிய பெரிய பஞ்சாக இருக்கும், ஸோ பெரிய பிளான்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். லில்லி பிளான்ட் அப்புறம் ஃப்ளோட்டிங்காக டக்வீட் ஒரு 25-30 ரூபீஸ் கலவு வச்சிருப்பேன், இதெல்லாம் உங்களுக்கு ப்ரோ. திருப்பூர் உங்களுக்கு ப்ரோ, ப்ரோ ஒரு பேர் ஆஃப் போலார் பேர் கேட்டிருப்பீங்க ப்ரோ, இது மேல் நல்லா பெரிய சைஸாக இருக்கும், ரெட் கலர் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் ப்ரோ. அதுக்கடுத்து இது ஃபீமேல் சைஸ் சின்னதாக இருக்கும், வயது நல்லா ரெட் கலர் மார்க்கிங் இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் சேர்ந்த பேர் ஆனது, அதில் க்ரீன் கலர் உள்ளேயும் வெளியே வந்து ரிட்டர்ன் இது எல்லாம் போட்டிருப்பேன், இது ஃபீமேல் வச்சுக்கோங்க சரிங்களா. தென் இதில் ஃபுல்லாக கூலி லோச், 5 பீஸ் ஆஃப் கூலி லோச் வச்சிருப்பேன். அப்புறம் ஒரு 15 பீஸாக ஃபீமேல் பீட்டா கேட்டிருப்பீங்க, கொஞ்சம் கூடவே போட்டுருப்பேன். அப்புறம் அடல்ட் ஸ்னேல் இவங்க எல்லாமே பேரண்ட் ஃபார்மில் நம்ம ப்ரீட் ஆகிட்டு இருந்தது, பட் அளவுக்கு அதிகமாக நிறைய பேரண்ட்ஸ் மாதிரி இருந்தனால இப்போ ரொம்ப லோ காஸ்ட்டில் சின்ன எவ்வளோ 18 ரூபா கொடுப்போம், அதே மாதிரி இவங்களா பேரண்ட்ஸ் சீப்பாக கொடுத்துருந்தேன், இல்லை 20 ரூபா கொடுக்குற ரீட்டர் எடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆமாம் ஒரு 5 ரூபா கூட வரும், 25 ரூபாய் பேரண்ட்ஸ் வாங்கலாம், உங்கள் ஃபார்ம் எல்லாம் சின்ன பாண்ட் வச்சிருக்கீங்கன்னா அது ப்ரீடிங் சூப்பர் யூஸ் ஆகலாம் ப்ரோ. நம்மகிட்ட ப்ரீடிங் பேர்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ, அதில் ப்ரீமியம் ப்ரீடிங் பேர்ஸ் அதாவது கரெக்டாக மேல் ஃபீமேல் பேர் ஆனது மட்டும் அதில் வச்சிருப்பேன், அப்படி இங்கே க்ளே பண்ணது அந்த மாதிரி சண்டை இருக்கும், ஃபஸ்ட் டைம் திரும்ப நான் பேர் பண்ணலாம் கிடையாது, அப்படி பேர் பண்ணா இருப்பாங்க, அந்த மாதிரி பேர்ஸில் ஒரு பேர் கேட்டிருப்பீங்க, ஸோ அதிலிருந்து பேக் பண்ணுறேன், இந்த ஃபிஷ் உங்களுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா, இந்த மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம அங்கே எக்லே பண்ணுறது பற்றி வச்சு சேர்ந்து வச்சிருச்சு போல சரி, அதுமே அந்த மாதிரி எக்லே பண்ணுற கண்டிஷன் இதெல்லாம் எடுத்துறேன். திருநகர் ஒரே ஒரு பேக் ஆஃப் ஃபாஸ்டல் கேட்டிருப்பீங்க ப்ரோ, ஃபுல் பேக் இது மட்டும் உங்களுக்கு ப்ரோ. ஒரு 20 பீஸாக ஃபீமேல் பீடா கேட்டிருப்பீங்க ப்ரோ, பட் இதில் 22-23 பீசஸ் கிட்ட இருக்கும் நினைக்கிறேன், ஆமாம் ஒரு 3-4 பீசஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கும், எல்லாம் மெடல் கிரீட் நல்ல டம்போடு இருக்கும், மேக்ஸ் எல்லாத்துக்குமே உள்ள சண்டை போடுறதுக்கு ஃபாஸ்டல் வச்சிருக்கேன், பட் சும்மா இது சண்டை போடுறது ஒன்றா வந்தனால சரிங்களா, இது ஒரு காலி டேங்காக கேட்டிருப்பீங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீமேல் பீடாஸ் நார்மல் ஃபீமேல் பீடா இந்தியன் பீடு, இதெல்லாம் ரொம்ப கம்மியாக நான் கொடுக்குறது, பட் இது உங்களுக்கு சும்மா ஆஃபர் பண்ணியிருக்கேன், கொஞ்ச நாள் லேட்டாக உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணேன், பட் வெயிட் பண்ணி வாங்கினீங்க, அதனால் ரெண்டாவது இதில் வந்து சிஎம்எஸ் ஆகிட்டு 2 பீஸ் கேட்டிருப்பீங்க, 2 பீஸ் சிஎம்எஸ் வச்சிருப்பேன். அதுக்கடுத்து ஸ்னேல் வந்து நிறைய ரெண்டு கேட்டிருப்பீங்க ப்ரோ, பட் மற்ற நேரத்தில் மொத்தமாக சேர்ந்ததில் எனக்கு ஃபுட் எடுத்துச்சு, அதனால் அது கண்டிஷன் சரியில்லை, அதனால் ஒரே ஒரு ஒயிட் விசார் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட வரும், பெரிய சைஸ் அடல் சைஸ் ஸோ அதுமே ஒன்று வச்சிருப்பேன், கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி சரிங்களா, ஒரு ஒயிட் விசாரோ ஒரு நேரம் ஸ்னேலும் ப்ரோ. உங்களுக்கு நல்ல நல்ல பெரிய சைஸ் வாங்கிருக்கேன் ப்ரோ, உங்களுக்கு நேரம் வாங்குது, இது சின்ன சைஸ்னா அது எழுதுப்பாங்க, இந்த இதான் குட்டி, இது நம்ம 650 கொடுக்கணும், இதே நல்ல பெருசாக, பட் இங்கே நல்ல பெருசாக இருக்கும், இதான் இப்போ உங்களுக்கு அனுப்புறேன், ஆக்டிவ் கூட ஃபீலிங் இது நீங்கள் கொடுக்கல, அதனால் லாக்ஸ் அனுப்பலாம் சரிங்களா ப்ரோ. உங்கள் தர்மகோல் பார்க்க அவர் சொன்னார் இவர்